வணக்கம். உங்கள் அனைவரையும் பாண்டி சமையல் அறிக்கை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். புளிச்ச கீரை முட்டை தொக்கு. இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சில குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா கீரைனாவே தொட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். புளிச்ச கீரை முட்டை தொக்க. புளிச்சக்கீரை முட்டை தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. ரெண்டு வெங்காயம் நறுக்கியது, ஒரு தக்காளி ஆப்ஷனல், 7 காஞ்ச மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் தேவையான அளவு, கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 3 முட்டை, புளிச்சக்கீரை 1 கப் எடுத்துருக்கேன். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுமாரி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு எண்ணெய் உப்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். புளிச்சக்கீரை முட்டை தொக்கு செய்யறதுக்கு நான் ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அடுத்து நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். உங்களுக்கு மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை போட்டு நம்ம முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணிக்கிறோம். இப்போ இட்லி குண்டா வச்சு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம அடிச்சு வச்சுருக்க முட்டையை இப்போ இந்த இட்லி தட்டில் நம்ம ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இதே மாதிரி எல்லா இட்லி குழியிலையும் நம்ம இந்த முட்டையை ஊற்றிக்க போகிறோம். இப்போ இட்லி தட்டில் எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இதை 15 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இட்லி குண்டாவோட மூடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆறுனதும் இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 7 நீட்டு காஞ்ச மிளகாவை இதில் போட்டுக்கிறோம். போட்டு மிதமான தீயில் வதக்கிக்கணும். காஞ்ச மிளகாய் கருகிடக்கூடாது, கருகாமல் மிதமான தீயில் வதக்கிக்கணும். காஞ்ச மிளகாய் வதங்கிதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் புளிச்சக்கீரையை நம்ம இதில் போட்டுக்கிறோம். போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். அடுத்து நறுக்கி வச்சுருக்க 1 தக்காளி, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் போட வேண்டாம். இது போட்டு நல்லா மிதமான தீயில் கீரை நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் இதை ரொம்ப அதிக நேரம்லாம் நம்ம வதக்க தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே போதும். கீரைலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கின கீரை நல்லா ஆறுனதும் இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே கீரையை போட்டுக்கிறோம். போட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சு கடாய் காஞ்சதும் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் காய்ந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். நான் கீரையில் முன்னாடியே 6 காஞ்ச மிளகாய் போட்டதுனால நான் 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். போட்டு இதையும் சேர்த்து நல்லா மிதமான தீயில வதக்கி விட்டுக்கணும். மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த புளிச்சக்கீரைய நம்ம இந்த மசாலாவில் ஊத்திக்கிறோம். இந்த கீரையில கொஞ்சம் லைட்டா நம்ம தண்ணி விட்டு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போறோம். கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். போட்டு கிளறி விட்டுக்கணும். இது மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் லைட்டா கொதி வந்தாலே போதும். புளிச்சக்கீரை தொக்கு சூப்பரா ரெடியா இருக்கு. பாருங்க, நல்லா சுண்டி வந்திருக்கு, பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு, மசாலா பச்சை வாசனெல்லாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த முட்டை பீசஸ் எல்லாம் இந்த தொக்குல நம்ம போட்டுக்கிறோம் ஒன்னொன்னா. இதே மாதிரி எல்லா முட்டை பீசஸும் இந்த தொக்குல போட்டுக்கிறோம். நம்ம இந்த முட்டையை இந்த மாடல்ல தான் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க இதுவே முட்டையை பாயில் பண்ணி கீரி கூட நீங்க இந்த கிரேவியில போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். இப்போ ஒவ்வொரு முட்டையும் நம்ம அப்படியே லைட்டா திருப்பி விட்டுக்கிறோம். திருப்பி விட்டு மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, மிதமான தீயில 2 நிமிஷத்துல நம்ம புளிச்சக்கீரை முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
முட்டைலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. நல்லா அந்த கீரை கூட நல்லா கலந்துருக்கு அந்த முட்டை. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம். டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான புளிச்சக்கீரை முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணிட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாகவே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கீரைனாவே ஒன்று ஒதுக்கி வைப்பாங்க, இல்லை பயந்து ஓடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச முட்டை கூட இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவாங்க. புளிச்சக்கீரையில் அவ்வளோ நல்லது இருக்குங்க. இதை உடல் வலிமையை அதிகப்படுத்தும், இரும்பு சத்து தரும். சோறு இசைறங்கி இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த புளிச்சக்கீரையை செஞ்சு சாப்பிட்றதுனால சோறு இசைறங்கள்லாம் குணமாகும். உடல் வெப்பத்தை குறைக்கும், வாய்வு தொல்லையிலிருந்து நம்மளுக்கு சரி செய்யும். இதே மாதிரி ஆரோக்கியமான உணவை நாமும் நம் குடும்பத்தாரும் உண்டு வளமோடும் நலமோடும் வாழ்வோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டு பாண்டி சமையல் அறைக்கு நன்றி, வணக்கம்.